இந்த மாதிரி எப்படி பிம்பிள்ஸ் வந்து எடுக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் எப்படி நம்ம பிம்பிள்ஸு இல்லை வேறு ஏதாவது டார்க் இதெல்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் கொடுத்துடலாம். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிடலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இமேஜ் நம்ம எடிட் பண்ணுற போகிறதுனால எடிட்ட ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இமேஜோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிற இதில் பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், இந்த டூல்ஸை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ரிமூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல லேசாக அப்படி ஒரு ரப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கனா தெரியும் உங்களுக்கு. இந்த ரிமூவ் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அந்த பிம்பிள்ஸ்லாம் போயிருக்கும். ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க் இது மாதிரி விழுந்துருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே ரிமூவ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்காது, இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துடலாம். சைஸையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல அதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணலாம், ரிமூவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் எந்த ஒரு பிம்பிள்ஸ் இருக்காது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. பிம்பிள்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் திரும்பியும் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிம்பிள்ஸ்லாம் வந்து போயிருக்கும். ஓகே, இந்த ஆப்ஷனும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொன்றும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படி இருந்த இந்த இமேஜை தான் நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி மாற்றிட்டோம். அதனால் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறேங்கிறத. இப்போ இதிலே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டூல்ஸ் அதில் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா க்ளோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் காட்டும். இதை ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிற ஸ்கின் வந்து இந்த இடத்துக்கிட்ட வேணும் அப்படின்னா அது இப்படி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணோம்னாலே போயிடும், அந்த இடத்துல அது அப்ளை ஆயிரும், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணால் இந்த இடத்துல கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல இருக்க தோல் வந்து இந்த இடத்துக்கிட்ட வேணும் அப்படிங்கிறங்காட்டி என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஃபேஸை ரப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஸ்கின் வந்து இதில் அப்ளை ஆயிரும், அதனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அழகாக எல்லா ஸ்கின்னையுமே எடுக்கிறேன், அழகாக ரிமூவ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஸ்கின், இந்த இடத்துல இருக்கிற ஸ்கின்ங்கிறங்காட்டி அந்த இடத்துல இந்த மாதிரி தெரியுது. நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இங்கே இருக்க ஸ்கின்னை அந்த இடத்துல வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் அது அப்படியே மாறிடும். பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துலையும் அதே மாதிரி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிம்பிள்ஸ்லாம் வந்து அழியும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரோ இந்த ஐப்ரோ இதெல்லாம் வச்சிங்கன்னா ஐப்ரோ அதில் க்ளோன் ஆட்டாக மாறிடும், அதனால் அந்த இடத்துல அது அப்ளை ஆயிரும். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அந்த ப்ளஸ் ஐக்கான எந்த இடத்துல கரெக்டாக வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு இதை அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் அது கரெக்டாக விழும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் இந்த மாதிரி பிம்பிள்ஸில் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை அதை ஃபுல்லாகவும் இந்த மாதிரி எடுத்துடலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இனி வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.